ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் அவரிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகி உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நற்செய்தியை பார்க்கும்போது ஏழைகள் நலிவுற்றோர் பாவிகள் சமாரியர்கள் மட்டிலான இயேசுவின் பார்வையானது பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் மட்டில் கொண்டிருந்த பார்வையை விட வித்தியாசமாக இருப்பதை மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. அதாவது இயேசு ஏழைகளிடமோ அல்லது ஏழைகளை பற்றியோ பேசும்போது அவரது பேச்சில் கனிவும் பரிவும் இரக்கமும் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இதற்கு மாறாக பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்களிடம் பேசும்போதோ அல்லது அவர்களை பற்றி பேசும்போதோ அவரது குரலில் ஒரு கடுமை இருப்பதை பார்க்க முடிகிறது. சில சமயங்களிலே சில பேர் கேட்பார்கள், என்னிடத்திலே ஏன் சாமி அதிகமாக கோபப்படுறீங்க அப்படின்னு, இயற்கையிலே உங்களுக்கு கோபரம் இருக்குமோ அப்படின்னு. இப்போ நான் சொல்லுவேன், நல்லதும் நேர்மையானதும் நடக்கும்போது நான் ஏன் கோபப்படணும், கோபப்பட வேண்டிய தேவை இல்லையில, கோபப்படுறதுக்கு வைக்கிறீங்க, கோபப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது என்று சொல்லி பகிர்ந்து கொள்வது முறைதான். இந்த இயேசுவுக்கும் தன்னுடைய குரலிலே கடுமை இருந்தது என்பது வரலாற்று உண்மை. இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணத்தை இன்றைய நற்செய்தி சுட்டி காட்டுகிறது. இயேசுவின் பேச்சிலும் செயலிலும் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக எருசலேமிலிருந்து கலிலேயா வந்த பரிசேயர்களிடம் இயேசு கடுமையோடு பேசுகிறார். மனித மரபை கடைபிடிப்பதற்காக கடவுளின் கட்டளையை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டதாக சாடுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? கடவுளின் பெயரால் தங்களது குறுகிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பழக்க வழக்கங்களையும் புகுத்தியவர்கள் பரிசேயர்கள். கடவுளின் பெயரால் எதை சொன்னாலும் அதை எந்த எதிர்கேள்வியுமின்றி ஏற்றுக்கொள்ளும் பழக்கம் பாமர மக்களிடத்திலே அதிகமாக காணப்பட்டிருந்தது. இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வு தராத மரபுகளையும் பழக்க வழக்கங்களையும் மக்கள் மீது திணித்த அநாகரிகமான செயலை கண்டு இயேசு சாடுவதை பார்க்கிறோம். கடவுளை மரபின் பேர் சொல்லி நம்பிக்கையின் பேர் சொல்லி ஏமாற்றுகின்றவர்களை கடவுள் சில சமயங்களிலே காட்டி கொடுத்து விடுவார். பரிசேயர்கள் தங்கள் மரபை கடைபிடித்தது கூட இந்த லட்சணத்தில்தான். வெளிப்படையாக பார்க்கும்போது நல்லது போல தெரிந்தாலும் உள்ளே புகுந்து பார்க்கும்போது அங்கே தவறான உள்நோக்கம் இருப்பதை பார்க்க முடிகிறது. சொல்வார்கள், நான் நடிப்பது போன்று நடிக்கிறேன், நீ அடிப்பது போன்று அடி என்று சொல்வது போன்று இருக்கிறார். மரபு செத்த மனிதர்களின் உயிருள்ள விசுவாசமாக இருக்க வேண்டுமே ஒழிய உயிருள்ள மனிதர்களின் செத்த விசுவாசமாக இருக்கக்கூடாது என்று யாரோ சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்று பேச்சாலும் நம்மை யாரும் கவர்ந்து கொள்ளாத விடாதபடி நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று விவிலியே நமக்கு அறிவுறுத்துகிறது. நாம் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? கடவுளின் அன்பு கட்டளைகளுக்கா, அன்பு செயல்பாடுகளுக்கா, அல்லது மனித மரபுகளுக்கா? ஆமென்.
தங்கிட தகுதியுள்ளோர் யார் இறைவா தகுதி